அதாவது சனி நீராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ்னால் வந்து தலைக்கு வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணும், ஜென்ட்ஸ்னால் வந்து சனிக்கிழமை தான் தலைக்கு வந்து குளிக்கணும். இந்த எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது, எல்லா நாளும் குளிக்கக்கூடாது, இந்த நாளில் தான் குளிக்கணும் அப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. ஸோ 6:30 முன்னாடி நம்ம ஆயில் பாத்தை எடுத்து முடிச்சிருக்கும் போது அதனோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் தான் ஆயில் பாத் இருக்கணும். சாப்பிட்டு உடனே ஆயில் பாத் இருக்கும்போது சித்தர் அகத்தியர் பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 தடவை ஆயில் பாத் எடுக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளோட அழகு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, நான் ஞாயிற்றுக்கிழமை உடம்புலாம் நல்ல தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற அன்னைக்கு மதியத்தில் தூங்கக்கூடாது. ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுமே நல்ல தூக்கம் வருமே, அது எப்படி தூங்காமல் இருக்கிறது? தூங்கினா என்ன ஆகும்? ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இடையே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவங்க. எத்தனிக் ஹெல்த் கேர் மருத்துவமனையினுடைய நிறுவனர் டாக்டர் யோகவித்யா அவர்கள் தான் இருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லாயிருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு, அதாவது சனி நீராடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ்னால் வந்து தலைக்கு வெள்ளிக்கிழமை தான் குளிக்கணும், ஜென்ட்ஸ்னால் வந்து சனிக்கிழமை தான் தலைக்கு வந்து குளிக்கணும். இந்த எண்ணெய் வச்சு தலை குளிக்கிறது, எல்லா நாளும் குளிக்கக்கூடாது, இந்த நாளில் தான் குளிக்கணும் அப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சு நம்ம குளிக்கிறதுனுடைய மகத்துவமோ அதுக்கான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய மக்களுக்கு இந்த எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன, உண்மையாலே அதெல்லாம் உண்மைதானா, இந்தந்த நாளில் தான் குளிக்கணும்ன்ட்டு இருக்குதா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிணி அணுகா விதி, ஒருத்தங்களுக்கு உடம்புல நோயே வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுலையும் எண்ணெய் முழுக்கு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து எப்படி ஆயில் பாத் இருக்கிறதுன்னு தெரியாது. ஒரு சிலர் கேட்டால் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் இருக்கம்பாங்க. கேட்டால் தலைக்கு மட்டும் நான் எண்ணெய் தேய்ச்சேன், அதுக்கப்புறம் ஊற வச்சு குளித்தேன், நல்லெண்ணெய் தேய்ச்சேன் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்மண்ட் ஆயில் தேய்ச்சேன், நான் வந்து ஆலிவ் ஆயில் தேய்ச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. பட் உண்மையான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிக்கணும். அதில் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் வந்து வெளியே வருது. உச்சந்தலை, உள்ளங்கை, உள்ளங்கால், தொப்புள், மலவாய், ஸோ இங்கே இந்த ரீஜன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடம்பு பூராவே வந்து நம்ம நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி குளிக்கணும். ஸோ குளிக்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி. ஸோ 6:30 முன்னாடி நம்ம ஆயில் பாத்தை எடுத்து முடிச்சிருக்கும் போது அதனோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் தான் ஆயில் பாத் இருக்கணும். சாப்பிட்டு உடனே ஆயில் பாத் இருக்கும்போது இன்டைஜஷன் ஏற்படும், பாடி ஹீட் வந்து அதிகமாகி அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்காமல் போயிடும். அதே போல் என்றைக்கு வந்து நம்ம ஆயில் பாத் இருக்கிறோமோ அந்த அன்னைக்கு மத்தியானத்தில் தூங்கக்கூடாது. ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு தான் சாப்பிடணும். கடினமான உழைப்பு, ஒர்க் அவுட் பண்ணுறது, அதெல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது தான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கான முழு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் வந்து உகந்தது. இது அப்படி இல்லை அப்படின்னா முக்கூட்டு எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், விளக்கெண்ணெய், இது மூணுமே வந்து சம பங்கு எடுத்து முக்கூட்டு எண்ணெயாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எந்த நாள் அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி நீராடு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே சொல்லப்பட்டிருக்கு. பட் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளியில் தான் பெண்கள் குளிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸும் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக செவ்வாய் வெள்ளியில் குளிக்கிறது நல்லதில்லை. ஏன்னா சித்தர் அகத்தியர் பாடலில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா கேளு அறுக்கன் பலன் அழகை மாற்றும், கெடிதான திங்கள் பலன் தான் பொருள் உண்டாக்கும். ஸோ அறுக்கன் பலன் அழகை மாற்றும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளோட அழகு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, நான் ஞாயிற்றுக்கிழமை உடம்புலாம் நல்லா தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உடலில் இருக்கக்கூடிய அழகு வந்து போய் ஒளி குறைஞ்சு ஒரு மாதிரியான ஒரு இருட்டு வந்து நம்மளை சூழும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கெடிதான திங்கள் பலன் தான் பொருள் உண்டாக்கும் அப்படின்னா திங்கக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நம்மளுக்கு செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பால் செவ்வாய் பலன்தான் உயிரை மாய்க்கும், பண்பான புதன் பலன்தான் மதி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது மரணம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி செவ்வாய்க்கிழமை குளிக்கும் போது ஏதோ ஒரு நோய் வந்து அணுகி அவங்களுக்கு வந்து மரணம் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அவங்களுக்கு வந்து மதி உண்டாகும் அப்படின்னா புத்தி தெளிவு உண்டாகும். ஏன்னா யூஸ்வலாக புதன்கிழமை அப்படிங்கும்போது நம்ம புதனோட பிளானட் வந்து அறிவோட ஒப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி புத்தி தெளிவு உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தாளு வியாழன் பலன்தான் அறிவை போக்கும்,
தப்பாது வெள்ளிப்பலன் கடனே செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வியாழக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அறிவு வந்து மங்கி போகும். ஆக்சுவலாக வந்து வியாழன்னா குருவுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இருக்கக்கூடிய அறிவுமே வந்து நம்ம உடம்பு விட்டு நீங்கிடும், நம்ம விஷயத்தை விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வியாழக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது கிடையாது. அதே போல் தப்பாது வெள்ளிப்பலன் கடனே செய்யும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு செல்வம்லாம் நம்ம கைவிடப்பட்டு போய் கடன் வந்து அணுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சனிப்பலன் தான் எண்ணெய் மூழ்க, நற்பொருளும் சகதனமும் வரும் சாதிப்பாயே. ஸோ ஃபைனலாக வந்து சாட்டர்டே ஆயில் பாத் எடுக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பொருட்களும் செல்வங்களும் வந்து நிறைஞ்சு நல்ல நண்பர்களும் உண்டாகி ஒரு ஃபெமிலியாரிட்டியும் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு ஃபைனலாக நான் பார்க்கும்போது திங்கள், புதன், சனி. ஸோ திங்கக்கிழமை குளித்தா செல்வம் பெருகும், புதன்கிழமை குளித்தா புத்தி தெளிவு உண்டாகும், சனிக்கிழமை குளிக்கும்போது செல்வம் பெருகி நல்ல நண்பர்களும் உண்டாவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3 days தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட். அதில் இன்னொரு மற்ற பாடல்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணது, 4 நாளைக்கு ஒரு தடவையாவது ஆயில் பாத் எடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 4 நாளைக்கு ஒருக்க ரெகுலராக எடுக்க முடியலனா கூட 7 நாளைக்கு ஒருக்க அப்படின்னு வாரம் ஒரு தடவையாவது இந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்து ஆயில் பாத் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையை நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்றது இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது. ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக சண்டே நம்ம வீட்டில் இருக்கிறோம், அதுக்காக நம்ம எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலை குளிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் என்னுடைய வீட்டு செல்வம் எனக்கு, ஏன்னா எல்லாருமே வந்து உழைக்கிறதே செல்வத்துக்காக தான். சொன்னால் நான் திங்கக்கிழமை குளிக்கிறேன்னு போகிறாங்க, அதுக்கப்புறம் புதன்கிழமையில் நம்மளுக்கு புத்தி தெளிவாகணும் போது கண்டிப்பாக அந்த நாளையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் டெஃபினெட்லி சாட்டர்டேஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்கல்ல, இப்போ ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கும் பொதுவான பாடல் தான் இது. ஸோ பொதுவாக பிளானட்டரி பொசிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பெண்கள்லாம் செவ்வாய் வெள்ளியில் தான் குளிக்கணும்னு கிடையாது, செவ்வாய் வெள்ளி வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால ஆண் பெண் இருபாலருமே திங்கள், புதன், சனி 3 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணுற விஷயம் வந்து நல்லெண்ணெயாக இருக்கணும், இல்லை முக்கூட்டு என்னன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் நெய் விளக்கு என்னன்னு சொல்லக்கூடிய காஸ்ட்ரல் ஆயில் 3 வந்து சமப்பங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணும். ஸோ அதில் வந்து ரொம்ப பத்தி பத்தாமல் தேய்க்கும் போது நமக்கு ஹீட் நம்ம உடம்பு விட்டு போகாது. நல்லா தேவையான அளவுக்கு குவான்டிட்டி எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 to 500 ml வரைக்கும் கூட எடுக்கலாம், இல்லை 250 ml அது மினிமமாக எடுக்கும்போது தான் அந்த பலன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 250 ml அது பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கி வச்சாதான் கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஆயில் பாத் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை இருக்கும். ஒரு 2-3 தடவை ஆயில் பாத் எடுக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், பட் காய்ச்சல் கிடையாது, உள்ளே இருக்கிற சூடு வந்து வெளியே வரும். இப்போ நம்ம ஒரு விறகு கட்டு நல்லா சூடாக எரிஞ்சிட்ருக்குன்னா அதை நம்ம தண்ணி தெளித்து அதை வந்து அணைக்கணும் அப்படிங்கும்போது அது இன்னும் புஷ்ஷுன்னு அந்த புகைலாம் வெளியே வரும். அந்த மாதிரி உடம்பு கூலிங் ஆகும்போது ஹீட் வெளியே தள்ளப்படும் போது நமக்கு வெளியே பார்த்தா ஃபீவர் மாதிரி இருக்கும், பட் உள்ளே உடம்பு குளிர்ச்சி அடையும். ஸோ நாளாக ஒரு 2-3 ஆயில் பாத் எடுக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகி சைனஸ் போன்ற விஷயங்கள் வராது, ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், ப்ளஸ் போன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தண்டாக இருக்கும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஆயில் பாத்னால நமக்கு கிடைக்குது. அண்ட் இப்போ நம்ம எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஆயில்னால் வந்துட்டு கோக்கனட் ஆயில் தான். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கூட்டு எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் சொல்லவே இல்லை. தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமா இல்லைனா அது தவிர்க்கணுமா? சரி, ஆயில் பாத் அப்படிங்கிறது உடம்பு முழுக்க நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் பெஸ்ட். இதனோட பயன் வந்து நமக்கு நோய் வராமல் இருக்கணும், உடம்பு குளிர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது தான் அதோட ஃபோக்கஸ். அதர்வைஸ் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாட்களில், என்றைக்கு வந்து நீங்கள் உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கல, வாரம் ஒரு தடவை தான் குளிக்க போகிறீங்க அப்படின்னா மற்ற நாட்களில் நம்ம மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸ்கால்புக்கு தேவையான அளவுக்கு ஆயில் பச வேணும், ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது தான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சூட்டு தனியணும்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லெண்ணெய் தான் கரெக்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து போனோட டென்சிட்டி, போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போதும் சரி, நமக்கு ஹீட் வந்து நீங்கி அந்த சனவி ஃப்ளூயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல டாக்டர், தலை குளிச்சுட்டு அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற அன்றைக்கி மதியத்தில் தூங்கக்கூடாது. ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளித்ததுமே நல்ல தூக்கம் வருமே, அது எப்படி தூங்காமல் இருக்கிறது? தூங்கினா என்ன ஆகும்? ஓகே, இப்போ ஆயில் பாத் எடுக்கும்போது பொதுவாக நமக்கு பாடி வந்து கூலிங் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போ வந்து தூக்கம் வரும். பட் மதியானம் தூங்கும்போது நமக்கு வந்து அந்த ஆயில் பாத்தோட பெனிஃபிட் வந்து அப்படியே அகெயின்ஸ்டாக நடக்கும். பாடி கூலிங் ஆகிறதுக்கு பதிலாக பாடி ஹீட் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்றைக்கி நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது பிளட் வந்து ஃபுல்லாக ஸ்டொமக்குக்கு போகும். அப்போது மற்ற ஏரியாக்கெல்லாம் போகாதனால அவங்களுக்கு வந்து அகெயின் பாடி ஹீட் அதிகமாகும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓய்வு எடுக்கணும். ஓய்வு எடுக்கணும்னா தூங்கக்கூடாது, பட் அதர்வைஸ் கொஞ்சம் கடினமான வேலைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு
அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த எதுக்காக நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளித்தோமோ அதுக்கான பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாக நம்ம உங்களுடைய உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு, போனுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா தூங்காமல் இருக்கிறது தான் நல்லது. பட் ஆனால் ரெஸ்டிங் ஒரு படுத்தாலே தூங்கிடுவோம், ஸோ உட்காந்துட்டு வேறு ஏதாவது மைல்டான வேலை ஏதாவது செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு தூக்கம் வராது. ஓகே, ஸோ தூக்கத்தை சொன்ன மாதிரி வேறு என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அவங்க? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வெயிலில் போகக்கூடாது மத்தியானத்தில், அதே போல் வந்து மத்தியானம் தூங்கக்கூடாது. கடினமான வேலைகள், இப்போது யாராவது ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஜிம் போகிறாங்கன்னா ஆயில் பாத் இருக்கன்னைக்கு அதை அவாய்ட் பண்ண பார்க்கலாம். அதே போல் ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு சாப்பிட்றது, அந்தன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, அவில், அதுக்கப்புறம் சத்துமாவு கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஒரு சைடு டீடாக்சிஃபிகேஷனும் நடக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து அடுத்த நாள்லேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், டயர்ட்னஸ் இருக்காது. இது இல்லாமல் அந்தன்னைக்கு வந்து முடிஞ்சால் இன்டர்கோஸுமே அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி சித்தர் பாடல்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே நம்மளுடைய உடம்பு வந்து ஃபுல்லாக கிளின்சிங் பண்ணுறதுக்கும் அன்றைக்கி தலை குளிக்கிற அன்றைக்கி பண்ணிக்கலாமா, அது ஓகேங்களா டாக்டர்? இப்போ நம்ம வந்துட்டு வயிற்று வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம், மாதத்தில் ஒரு நாள் எனக்கு இந்த நாள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற, அதனால் தலைக்கு குளிக்கிற இல்லை. ஆக்சுவலாக வந்து பேதிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதிலே டயர்டாக இருக்கும். ஸோ பேதிக்கு எடுக்கிற அன்னைக்கு ஆயில் பாத் எடுத்தால் இன்னும் டயர்டாயிடும், ஒரு சிலருக்கு லோ பிபி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக பேதியும் ஆயில் பாத்தையும் ஒரே நாளில் வைக்கக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பாடி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி பேதிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டொமக் கிளென்ஸ் ஆகும், மத்தியானத்துலேருந்து நீங்கள் கேர்ட் ரைஸ் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. எதுக்குன்னா அந்த பாக்டீரியா திருப்பி நீங்கள் உங்களோட இன்டெஸ்டல் ஃப்ளோராக்கு வந்து பாக்டீரியா இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட் ப்ராப்பராக அப்சர்ப்ஷன் ஆகும். ஸோ அதனால் கேர்ட் ரைஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் மைல்டாக இடியாப்பம், தேங்காய் பால் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வேணால் நீங்கள் ஆயில் பாத் இருக்கலாம். பட் இப்போது மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே தான் நீங்கள் ஆயில் பாத் இருக்கணும் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி, இப்போ சண்டே கூட நீங்கள் பேதிக்கு எடுத்துக்கலாம். ஸோ கிளென்சிங் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு பாடி வந்து ப்ராப்பராக ரீசெட். ஆனால் ஆயில் பாத் எடுத்துட்டு கிளென்சிங் எடுக்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போ நான் வந்து மண்டே வந்து கிளென்சிங் ஆயில் பாத் எடுக்கிறேன்னா டியூஸ்டே வந்து நான் கிளென்சிங் பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே வந்து பேதிக்கு எடுத்துட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் பாத் எடுக்கிறது பெஸ்ட். ஸோ இது கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் வந்து எந்தெந்த நாள் சாட்டர்டே வந்து ஆயில் பாத் எடுத்துகிட்டு சண்டே கூட நம்ம கிளென்சிங் பண்ணலாம் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது தவிர்க்கணும் அப்படின்றது டாக்டர் சொன்னதில் தெரிஞ்சிருக்கும். வேறு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுனால? ஆயில் பாத் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைனஸ் அவாய்ட் பண்ணலாம், அதே போல் மூக்கில் சத வளர்ச்சி, பாலிப் வராது, ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஸ்கின் ட்ரை ஆகாது.